வெல்கம் பேக் மதுரை ஆல்ரவுண்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் லைஃப். நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வளர்ந்தோம், என்னத்துக்கு இப்படி வந்து தின்றுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி இது மீனிங் ஆஃப் தி லைஃப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக எப்போ இருக்கோம், சில நேரம் வந்து ரொம்ப சோகமாக இருப்போம், சில நேரம் டென்ஷனாகவும் இருப்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம மூடை வந்து எப்படி வந்து சடனாக வந்து ஒரு ஆளை பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும், சந்தோஷமாகும் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஜீவனாக தான் இருக்கும். அந்த ஜீவன் யாருன்றத கெஸ் பண்ணிட்டீங்களா? வேறு யாரும் இல்லைங்க, குழந்தைங்க. இந்த குழந்தைங்க மொத மொதல் வந்து நம்மளை பார்த்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த மலையாள மொழியில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே நம்ம மனசு வந்து குறிப்படைஞ்சு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடும். அதுக்கு ஈடு என்ன இந்த உலகத்தில் வேறு. இப்படி இருக்கும்போது சில குழந்தைகள் வந்து பண்ணுற அட்ராசிட்டியை பார்க்கும்போது வந்து ஐயையோ ஏண்டா குழந்தைய பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நொந்துக்கிற நிலைமையும் வரும். அந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற குழந்தைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சம்பவம் நம்பர் ஒன்று, பொதுவாக ரெண்டு ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு குழந்தைங்க இருந்ததுனாலே போட்டு பாடாக படுத்தி வச்சுருங்க, வீட்டையே ரெண்டாக்கிக்கிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பையன் டெய்லி அவனோட வீட்டு வாசலில் போய் நின்று எதையோ எதிர்பார்த்து ரோட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஒரு தடவை வந்து வீடியோ எடுத்து பார்க்குறாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக போய் உலகத்திலே எங்க அண்ணன் ஒருத்தனை தாண்டா பெருசு நினைச்சிட்டு. நம்பர் ரெண்டு, இந்த சின்ன குழந்தைங்களை சாப்பிட வைக்கிற கொடுமை இருக்கே, உண்மையிலேயே அந்த அம்மாக்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அவார்டு தான் கொடுக்கணும். எப்படிடா அதுகளை சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லி அதுகளை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவே இது ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து பாருங்கள், இஷ்டத்துக்கு நொறுக்கி தள்ளுவாங்க. அது சிக்கனாக இருந்தாலும் சரி ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சொல்லி வெடித்து வாங்கிடுவாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த அம்மா வந்து ஒரு பானிபூரியை வாங்கி அந்த பிள்ளைக்கு சாப்பிட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு டபக்குன்னு அந்த அம்மா வாயில் போடும் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை ஆகிற டென்ஷனை பார்க்கணுமே, அதை ஜூம் போட்டு உங்களுக்கே காட்டியிருக்கேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோ ஆசையாக ஆணும் வாயை திறந்த பிள்ளைய டபக்குன்னு ஆசை காட்டிட்டு டபக்குன்னு அந்த அம்மா வாயில் போடுது. உண்மையிலேயே பெரிய கொடுமை, வெட்டி பிடிச்ச மாதிரி ஒரு டென்ஷனு, அது கண்ணுலேயே தெரியும். நல்லா பாருங்க, அடி பாவி சண்டாளி தாண்டினி. சம்பவம் நம்பர் மூணு, இங்கே ஒரு அப்பா தன்னோட குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு தெரியாமல் ஒரு ஐஸ்கிரீமை முழுசாக முழுக்காக போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த குழந்தை செம்ம அலர்ட்டு, என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் என்னென்னமோ தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி பார்த்த குழந்தை மாதிரி இல்லாம இந்த இது போட்டுச்சு பாருங்க, ஒரு அட்டிய. மரண அடிடா தம்பி. சம்பவம் நம்பர் நாலு, நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து குழந்தை பிறந்த உடனே வந்து அந்த குழந்தை வந்து அப்பா செல்லமா இல்லை அம்மா செல்லமா அப்படின்றது வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சரி, இதுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதில் தான் இந்த வீடியோவில் ஒரு கிரவுண்டில் ஒரு பொண்ணை வச்சுட்டு அப்பாவை கொஞ்சம் தள்ளியும் அம்மா ஒரு தள்ளியும் வந்து கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு யார்கிட்ட போகுதுங்கிறது தான் ஹைலைட். இந்த வீடியோ பார்த்தா அப்பாக்களோட ரியாக்ஷன் ஃபுல்லும் இப்படி தான் இருக்கும். சரி சரி, ஓவராக ஆட்டப்படாதீங்க தந்தைகளே, ரைட்டு, ஒரு பொன் குழந்தையை வச்சு செக் பண்ணதில் தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு ஆம்பளை பையனை வச்சு இதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான் இந்த வீடியோ. நாங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். சம்பவம் நம்பர் அஞ்சு, இந்த வீடியோவில் ஒரு பையன் வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சோஃபாவில் இருந்து வழி கீழே விழுகிறாங்க. டக்குன்னு போய் அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றுறாங்க பாருங்க, செம்மங்க. அவங்க அம்மா அப்படியே நெகிழ்ச்சியில் ரொம்ப எச்சா எவ்வளோ அக்கறையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு நான் கட்டி பிடிச்சிருப்பேன். ஓகே, இப்போ அப்பா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அவன் எவ்வளோ அழகாக அப்பா கீழே விழுகிறான்னு சொல்லி ரெண்டு ஸ்டெப்பு சேஃபாக பேக்கில் போகிறான் பாருங்கள். பேக்கில் விழுந்தது இல்லாமல் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் பாருங்கள். இப்போ பாருங்க அம்மா டான்ஸை,
அம்மா இல்லாமல் பாட்டி அம்மாவும் சேர்ந்தே ஆட்டம் போடுறாங்க. வெற்றி வெற்றி. ஆக மொத்தம் இந்த வீடியோலேருந்து நம்ம காதுகிட்டது, பொன் குழந்தைக்கு எப்பயும் அப்பா தான், பசங்களுக்கு எப்பயும் அம்மா தான்ங்கிறது தெரிஞ்சு வச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்பாவும் என்ஜாய் பண்ணுங்கள், அம்மாவும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்கள் வந்து விடுக்கிறது மதுரை ஆட்டம். எங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்ஜாய் இருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் மதுரை ஆளுநர் சேனல்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாபாய். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.